நேசமிகு நெஞ்சங்களுக்கு பாசமிகு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் துளைகளை கையாள பழகினால் மூங்கில் குழலாகும் துன்பங்களை கையாள பழகினால் வாழ்க்கை இசையாகும் வாழ்க்கை சில பேருக்கு இசையாகவும் இன்னும் சில பேருக்கு இம்சையாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கஷ்டங்களை கையாளறதில் நமக்கு இருக்கிற மனோசக்தியினுடைய வித்தியாசம்தான் அதுக்கான காரணம் அப்படிங்கிறது உளவியல் ரீதியான உண்மை இங்கே ஒரு கதையை கேளுங்க உடஞ்சு போன ஒரு மண்பானையினுடைய கழுத்து தரையில் கடந்துச்சு வழிப்போக்கம் ஒருத்தன் அதை கவனிக்காம காலால் மிதிக்க போனோம் என்ன மிதிச்சிடாதேன்னு சத்தம் போட்டுச்சு பானையோட கழுத்து இனிமே உனக்கு என்ன வாழ்வு உன்னை மிதிச்சா என்ன உடச்சா என்ன நீ இப்போ பானை இல்லையே உடஞ்சி போன வெறும் கழுத்து தானே அப்படின்னு சொன்னால் வழிபோக்கேன் இதுக்கு பானை என்ன பதில் சொல்லியிருக்குன்னு யோசிக்க முடியுதுங்களா கேளுங்க அந்த பானையினுடைய கழுத்து சொன்னதை முன்னாடி நான் பானை இப்போ வெறும் கழுத்து இந்த மண்ணோட மக்கி நாளைக்கு திரும்பவும் களிமண்ணாக இருப்பேன் பிறகு புதிய பானையாக உருவெடுப்பேன் ஆனால் இதெல்லாம் ஒன்றால் முடியுமா அப்படின்னு கேட்டு சிரித்து தான் அந்த கழுத்து வழிப்போக்கனுக்கு ஏதோ ஒரு உண்மை புரிஞ்சு அந்த உடஞ்சி போன பானையின் கழுத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நடந்து போனோம் இது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொன்ன ஒரு சின்ன கதை கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் பானை உடஞ்சா திரும்பவும் பானையாக வழி இருக்கு மனுஷன் இறந்துட்டானா அந்த சாம்பலை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும் மாட்டு சாணம் கூட திருநீர் ஆகுது மனுஷனோட சாம்பலை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை பானை மட்டுமா பாடம் சொல்லுது இயற்கையினுடைய எல்லா அங்கங்களுமே அன்னாடாக ஆயிரம் பாடங்களை நமக்கு சொல்லுது நாம் தான் மனக்கதவுகளை மூடி வச்சுருக்கிறதுனால எந்த பாடத்தையும் முறையாக படிக்கிறதில்ல வானம் கடல் மரம் காற்று நெருப்பு ஓடும் நதின்னு ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனித்து பார்த்தா புதிய வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயம் நமக்கு புலப்படும் அந்த உன்னத விஷயத்தை தான் இந்த கதை மூலமா நாம் தெரிஞ்சுக்கிறோம் சிறகினை விரிப்போம் சிகரத்தை தொடுவோம் அப்படிதான் குழாயடியில பானைய குப்பரை வச்சு தண்ணி பிடிச்சான் ஒரு ஆசாமி இப்போ பானை அந்த ஆசாமியை பார்த்து ஒரு பஞ்சு டயலாக் சொல்லிச்சு டேய் முட்டாலு மண் இருந்தாலும் மன இருந்தாலும் மூடி வச்சா நிறையாது இது எப்பவுமே உனக்கு புரியாது அப்படின்னுச்சான் தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னுருட்டி